பிரபு சொன்ன மாதிரி நிறைய ப்ரொடக்ஷன் சைடு எங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுத்தாங்க. ப்ரொடியூசரோட கஷ்டம் தெரிஞ்சவர், நிறைய சண்டை போடுவார் டைரக்டர்ஸோட ப்ரொடியூசருக்காக. ஸோ அவரே ப்ரொடியூசர் ஆகிருக்காருங்கிறது இது ரொம்ப லேட். ஆக்சுவலாக அவர் இன்னும் 2-3 வருஷம் முன்னாடியே ஆயிருக்கணும். இந்த நேரத்தில் அவர் சார்பாகவும் சுசீந்திரன் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நம்பிக்கை வச்சு ஒரு ப்ரொடியூசருங்கிற அந்தஸ்தை பண்ணியிருக்காரு. ப்ளஸ் சுசீந்திரன் பிரதர், அவர் அண்ணன் சுசீந்திரன் பிரதர் வந்து நேற்று பார்த்தேன் டப்பிங் ஸ்டுடியோவில். என்னென்ன ஷூட்டிங் எல்லாம் முடித்து இது பண்ணி ரெடி பண்ணி ஆச்சான்னு கேட்டேன். நெஞ்சில் துணிவிருந்தால் அடுத்த படம் முடிய போகுது அப்படின்னாரு. ஸோ வந்த உடனே அது யாராவது கிண்டல் பண்ணுவாங்கன்ட்டு அவரே ஃபஸ்ட்டு கிண்டல் பண்ணிட்டாரு. ஏன்னா அவர் ஸ்பீட் அப்படி எப்போ பண்ணுறோம் அப்படின்னாரு. அண்ணே உங்கள் வேகத்துக்கு ஒடியார முடியல பின்னாடி அப்படின்னேன். ஸோ எல்லாரும் ஒரு ரூட்டு பிடிச்சி போவாங்க, அவர் ஒரு கிளியராக ஒரு ரூட்டில் படம் பண்ணிகிட்டு இருக்காரு, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காரு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 10வது படங்கிறது இப்போ 2வது படம் நான் மகனல்ல இப்போ தான் கதை கேட்ட மாதிரி இருக்குது. 10வது படங்கிறார் அண்ணன், ரொம்ப சந்தோஷம். மிகப்பெரிய அவருக்கு நெஞ்சில் இருக்கிற துணிவு தான் இந்த டைட்டில். வெவ்வேறு காரணங்களுக்குனால வேறு டைட்டில் ஒன்று பிளான் பண்ணியிருந்தாங்க, அது சில காரணங்களால தவிர்க்க முடியாத காரணத்தினால அது வைக்க முடியல. ஆனால் ஒரு நல்ல எண்ணங்களுக்கு நல்லது நடக்குங்கிற மாதிரி, அதை விட இது ரொம்ப பவர்ஃபுல் டைட்டில். நான் ஆண்டனி சாரை பார்த்தப்ப அதான் சொன்னேன், இது ட்ரெய்லர் பார்க்குறப்ப அது ஜஸ்டிஃபை ஆகுது. ப்ளஸ் சந்தீப் பிரதர், ஊட்டிலேருந்து வர்றீங்களா ஷூட்டிங்லேருந்து? ஸோ ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட், 2 லாங்குவேஜ்லேயும் ரொம்ப நல்ல படங்கள் தேர்ந்தெடுத்து பண்ணிகிட்ருக்காரு. பிரமாதமான படங்கள் வந்து கொடுத்துட்ருக்காப்புல, இன்னும் ஃபர்தர் சூப்பர் படங்கள் தரணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ப்ளஸ் ஹீரோயின் மெஹரீன், அப்புறம் விக்ராந்த் பிரதர், எல்லாம் நல்ல டேலண்ட்ஸ் இந்த படத்தில் இருக்குது. ப்ளஸ் டெக்னீஷியன்ஸ் இமான் சார், லக்ஷ்மண் பிரதர் எல்லோரும் இருக்காங்க. ப்ளஸ் எடிட்டர் காசி அண்ணன், எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ப்ளஸ் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர் தியேட்டருக்காரங்க எல்லோரும் மிகப்பெரிய லாபம் அடைன்னு இந்த நேரத்தில் ஆண்டவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். நெஞ்சில் துணி இருந்தால் எனக்கு ரொம்ப ஒரு க்ளோஸான டீம். நான் மகாநல்லாம் ஆரம்பித்து சுசி சாரோட இதில் ஆரம்பித்து, ஏன்னா ஆண்டனி சார் இன்றைக்கி ப்ரொடியூசராக இருக்கார், அவர்கிட்ட தான் நிறைய விஷயங்கள் சினிமாவில் மேக்ஸிமம் கற்றுக்கிட்டது அவர்கிட்ட தான். ஸோ தேங்க்யூ ஆண்டனி சார், நீங்கள் ஃபஸ்ட்டு படம் பண்ணியிருக்கீங்க, இந்த படம் நிச்சயம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக வரணும். சந்தீப் அண்ட் விக்ராந்த், மெஹரீன் அண்ட் த ஹோல் டீம், இமன் சார் மியூசிக் ரொம்ப நல்லா வந்திருக்கு. படத்தை பற்றி சொல்ல தேவையில்லை, சுஷி சார் நிறைய விஷயங்களை வந்து காமிச்சிருக்காரு, அதுலேருந்தே தெரியுது ரொம்ப நல்ல ஒரு பிரம ப்ராஜெக்டாக வந்திருக்கு. ஸோ இதில் பங்கேற்ற அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்டு தனஜயன் சார் சொல்லியிருந்தார் இந்த மாதிரி எப்போ ஸ்ட்ரைக் வரும்னே தெரிலங்கிறது, எப்போ இந்த மாதிரி டேக்ஸ் ஜிஎஸ்டி இந்த மாதிரி புது புது விஷயங்கள் சொல்லிட்டு வர்றதில்லை டப்புன்னு வர்றது, அந்த மாதிரியான விஷயங்களில் இப்படி ஸ்ட்ரைக் சார்ந்த முடிவுகள் எடுக்கிறது, அதனுடைய சாதக பாதங்களை மொத்த தயாரிப்பாளர் சேர்ந்து பேசி தான் எடுக்கிறோம். ஸோ அந்த வகையில் எனக்கும் தனிப்பட்ட முறையில் வருத்தம் தான். ஆனால் இது பாதிக்கப்பட்ட தயாரிப்பாளர்களுக்கு நிச்சயமாக ஃபர்தராக ரிலீஸ் பண்ணுறப்ப தயாரிப்பாளர் சங்கம் துணை நின்று அவங்களோட ரிலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். தேங்க்யூ வெரி மச். நெஞ்சில் தம் இருந்தால் தான் இந்த மாதிரி படம் எடுக்க முடியும், அதான் நெஞ்சில் துணி விழுந்தால். இன்றைக்கி தமிழ் சினிமா நாளை முதல் புதியது எந்த திரைப்படம் வெளியிடக்கூடாது அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா 10% அடிஷ்னல் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் கொண்டு வந்து இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு சிக்கலான சுச்சுவேஷனை தமிழ் சினிமாவுக்கு உண்டாக்கியிருக்கு. வேறு லாங்குவேஜ் படங்களுக்கு 20% அப்படின்ட்டு ஒரு பிரச்சனையை உண்டாக்கியிருக்கு. இந்த டைமில் திரைப்படம் எடுக்கிறதே ஒரு மிகப்பெரிய சேலஞ்சான ஒரு விஷயத்தில் நெஞ்சில் துணிவிருந்தால் அப்படின்றது வந்து துணிஞ்சு இந்த டீம் ஒரு அற்புதமான படம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த பாட்டே போகிறோம், மிகப்பெரிய ஒரு வரவேற்புக்கு எச்சச்ச கஜனா. அந்த டீசர் எனக்கு அனுப்பும்போதே நான் சொன்னேன் சார், ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க சார், அந்த இது அதை இங்கே ஸ்க்ரீன் பண்ணியிருக்கலாம் சார், நீங்கள் அவ்வளோ சூப்பராக நீங்கள் வந்து எல்லோரும் சேர்த்து பண்ணியிருந்தீங்க, அதை இங்கே ஸ்க்ரீன் பண்ணியிருக்கலாம். இந்த இன்னைக்கு திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல திரைப்படமாக இருந்தால் கண்டிப்பாக மக்கள் வரவேற்கிறாங்கன்றதுக்கு நிறைய படங்கள் வரிசையாக வெற்றி படங்களை பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம்.
விக்ரமேதா மாதிரி படங்கள்ல இருந்து நிறைய படங்கள். இப்போ அந்த மாதிரி இந்த படம் ஒரு எங்கிட்ட அந்த கதையை சொல்லியிருக்காரு சுசீந்திரன் சார், பக்கா கமர்ஷியலாக ஒரு உண்மையான ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துட்டு பக்கா கமர்ஷியலாக எப்படி நம்ம வந்து நான் மகாநல்ல பார்த்தோமோ எப்படி பாண்டியனாடு பார்த்தோமோ அந்த மாதிரி ஒரு எய் டீமை வச்சுக்கிட்டு கண்டிப்பாக சந்தீப் கிஷனுக்கும் விக்ராந்துக்கும் அண்டு அதில் நடிச்சிருக்க எல்லாருக்குமே சூரி சாருக்கும் எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக இருக்க போது. ஏன்னா இதில் இமான் சாருடைய மியூசிக் அவ்வளோ அற்புதமாக இருக்குது, அவருடைய காம்பினேஷனில் கண்டிப்பாக வெற்றி வெற்றி தான் அவங்க மியூசிக்கில். அந்த மாதிரி ஒரு வெற்றியான ஒரு சாங்காக வந்திருக்கு இந்த படத்தில். இந்த குழுவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்டு கண்டிப்பாக ஒன்றே ஒன்று தான், எப்போ ஸ்ட்ரைக் வரும் தெரிஞ்சுட்டு படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள். ஆண்டனி சார் முதல் முறையாக தயாரிப்பாளராக இருக்கீங்க, கொஞ்சம் ஃபோர்காஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ரெண்டு வாரத்தில் வருமா மூணு வாரத்தில் வருமானன்னு இவன் தந்திரி நானும் கண்ணனும் சேர்ந்து படம் பண்ணி கரெக்டாக மூணாவது நாள் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லிட்டு எங்கள் படத்தை ரொம்ப பெருசாக பாதித்தது. இன்றைக்கி நிறைய தயாரிப்பாளர்கள் அந்த மாதிரி நாளைக்கு வர வேண்டிய படங்கள்லாம் பாதிக்குது. அதுக்கு காரணம் வந்து இது அசோசியேஷனோ எதுவும் இல்லை, இருக்கிற சுச்சுவேஷன் நம்மளுக்கு திடீர்னு டேக்ஸ் எல்லாம் போட்டு அந்த இது நெருங்கணும், தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இதை நெஞ்சில் துணி விருந்தால் குழுவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அடையிறதுக்கு ஒரு நல்ல காலகட்டம் வரும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.